good morning boys welcome to our english class today we are learn the supplementary today we are learn the supplement boys I'll take your page number 21 the title of the supplementary the tempest the tempest okay now who wrote the supplementary reading now the tempest written by the william shakespeare is a famous literary figure he is a father of english literature say is the title of the lesson tempest what's the meaning of tempest say tempest storm, Puyal kadal Suravali say, this is a famous play of william shakespeare and an extract from charles lamb's tales from the shakespeare. now, about the author, say william shakespeare the period of 1564 to 1616 was born on Stratford upon avon England. He was an English poet, playwriter and actor. He is widely regarded as both the greatest writer in the English language. Now Shakespeare இங்கிலாண்டில் உள்ள ஸ்டாட்ஃபோர்ட் அபான் அபான் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்கிறாரு இவாஸ் அண்ட் நல்ல இங்கிலீஷ் போயட் ஒரு ஒரு இங்கிலீஷ் போயட் போய்ட் ப்ளே ரைட்டர் அண்ட் ஆக்டர் ஒரு நல்ல ஒரு பிளே ரைட்டர்னா நாடகம் எழுதுபவர் அண்ட் ஆக்டர் நல்ல ஒரு நடிகர் இவர் வந்து த கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டர் இஸ் அ ஜென்வின் பர்சன் த சர்வியூ பாடி ஆஃப் ஒர்க் இன்க்ளூட்ஸ் தேர்ட்டி செவன் பிளேஸ் இது இது வரைக்கும் தேர்ட்டி செவன் பிளேஸ் முப்பத்தி ஏழு நாடகங்கள் என்ன செஞ்சுருக்காரு எழுதியிருக்காரு நான் ஒன் ஃபிஃப்டி செவன் சானட் அண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் சானட்ஸ் சே ஒட்ஸ் அனி ஆஃப் சானட்ஸ் இந்த போயம் வித் ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஸ் அ சானட் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் நம்ம லைஃப் போயம் படிச்சிருந்தோம் அந்த போயம் வந்து சானட் ஸோ அந்த சானட்டை பற்றி நம்ம ஏற்கனவே அந்த போயத்தில் பார்த்துட்டோம் சரி போயம் வித் ஃபோர்ட்டி லைன்ஸ் வந்து சானட் இந்த சானட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் சானட்ஸ் இவர் எழுந்து செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு இந்த மெஜாரிட்டி ஆஃப் விச் ஹேட் பெய் பிட்வீன் ஃபிஃப்டீன் எயிட்டி நைன் அண்ட் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் இவருடைய காலங்கள் மெஜாரிட்டி எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு வரைக்கும் இவருடைய காலங்கள் இருந்தது நாவ் லஸ் கோ டு சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் சே சப்ளிமெண்ட்ரி ரீடிங் த சப்ளிமெண்ட் ரீடிங் மீன்ஸ் த ஒன் யூனிட் ஆஃப் இங்கிலீஷ் கிளாஸ் சே ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃபைஸ் புக் பேக் எக்ஸசைசஸ் தென் த மெமரிட்ரி போயம் த லாஸ்ட் போன் த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் சரி துணை பாடம் நல்ல ஒரு அழகான ஒரு கதை இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா நல்ல ஒரு வில்லியம் ஷேக்ஸ்பியர்னுடைய அழகான ஒரு ட்ராமா கொடுத்துருக்காங்க சரி ரீடிங் ஹேபிலிட் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதிகமாக இந்த சப்ளிமெண்ட்ரி வாசிங்க இங்கிலீஷு வந்து அதிகமாக வாசிங்க வாஸ்து வாஸ்த்து நீங்கள் ஒன்று ஹார்ட் ஒர்க்ஸ் மேக் மேக்கப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தெரியாதோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய சில எக்ஸசைஸ் பாரு டிக்ஷனரியை எடுத்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹார்ட் வேர்ட்ஸ்க்கும் நிச்சயமாக நினச்சி செஞ்சுருக்கலாங்க பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் இது கொடுத்துருப்பாங்க நீங்கள் தெளிவுப்படுத்திக்கோங்க ஸோ வாசிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டு தான் இந்த சப்ளிமெண்ட்ரி துணை பாடம் அதனால் மோஸ்ட்லி பாய்ஸ் நீங்கள் எல்லோரும் நினச்சிங்க டெய்லி ஒன் மோர் டைம் கட்டாயமாக நினச்சிடணும் இந்த சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறீங்க நீங்கள் வாசிங்க ஸோ புரியாது திருப்பி ஒரு வாசி திருப்பி கொஞ்சம் புரியும் திருப்பி ஒரு ஒருக்காவாசி ஸோ ஒன்மோர் நீ ரீடிங் ஹேபிட்ஸ் அதிகமாக நினச்சிச்சுக்கோ இங்கிலீஷில் வச்சுக்கோ ஸோ உனக்கு இது புரியும் நான் சரி த சப்ளிமெண்ட் ரீடரில் இருக்கக்கூடிய த கேரக்டர்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் த கேரக்டர்ஸ் எத்தனை பேர் இந்த கேரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த கேரக்டரில் வருவாங்க இந்த சப்ளிமெண்டரில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன நான் ஒன் த

now the second one the heroine of the uh, drama miranda the daughter of prospero he is a very beautiful girl he is a very beautiful girl the um, subliminal one more character miranda the prospero daughter he is a beautiful girl then uh, he is a heroine of the uh, character now then the king the Naples, King of Naples, Alonso. King of Naples, Alanso. Say, how would be a son, the hero of the story, Ferdinand. The King of Alonso's son, Ferdinand. Then one more character, Antonio. Antonio, Antonio, Arna, the Prospero's brother. The Prospero's brother. பிராஸ்பரோஸனுடைய ஓன் பிரதர் தான் ஆன்டனியோ நோ அடுத்தது இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது கேலிபன் ச கேலிபன் வாட் இஸ் கேலிபன் கேலிபன்னா நீங்கள் என்ன சொல்கிறன்னா பூதம் கேலிபன்னா என்னது பூதம் நாவ் த மெயின் கேரக்டர் ஏரியல் ஏரியல்னா த மெஜிஷியனுடைய த ஸ்பிரிட் ஹூ பிகம் த பிராஸ்பிரோ சர்வெண்ட் இங்கே ாஸ்புரை வந்து ஒரு பெரிய மெஜிஷியன் அவனுடைய சீஃப் சர்வெண்ட் தான் யார் இந்த ஏரியல் ஓகே பாய் ஸோ அந்த கேரக்டர் என்ன செஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த கேரக்டருடைய வேவ்ஸ் பின்னாடி அந்த ட்ராமாவில் எப்படிலாம் வருது இந்த ஸ்டார்ட் ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்குங்கிறத உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஓகே த சப்ளிமெண்ட்ரி சே த டைட்டில் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட் ஓகே

இங்கே ப்ராஸ்பராவும் அவனுடைய டாட்டர் பிலோ இன் த்ரீ இயர்ஸ் கேர்ள் இந்த சின்ன வயசுலையே நினச்சிட்டாங்க அவனை ஒரு ஒரு சின்ன போட்டில் நினச்சிட்டாங்க சி வயசில் நாடு கடத்துகிறாங்க ஸோ இப்போது அவனும் அவங்களும் அவனுடைய டாக்டர்ஸ் நினைச்சாங்க அவனுடைய ஓன் பிரதரால் நாடு கடத்தப்படுறான் ஆன்டோனிங்கிறது யாருன்னா பிராஸ்பரோடைய ஓன் பிரதரால் நினச்சிட்டாங்க எக்ஸைல் நாடு கடத்தப்படுறாங்க ஸோ சேம் டைம் கொன்சாலோ கொன்சாலோ ஹெல்ப் தம் டு சர்வியூ அந்த டைமில் அந்த கொன்சாலோங்கிற ஒருத்தன் என்னச்சிரா அந்த ப்ராஸ்புரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஏற்கனவே நம்ம அந்த ப்ராஸ்புரோ யாருன்னு பார்த்தோம் ப்ராஸ்புரோ இதுக்கு முன்னாடி நான் அந்த அந்த ஃபஸ்ட் அந்த கேரக்டர் கேரக்டரில் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும்போது போது நினச்சிருந்தேன் டியூக் ஆஃப் மிலேன் டியூக் ஆஃப் மிலேன் சரி ஸோ இவர் ஒரு சிற்றரசராக இருக்கார் அதனால தான் அவர் நார் கடத்தும் போது இந்த குன்சாலோங்கிற ஒரு கேரக்டர் அவருக்கு நினச்சிடான் ஹெல்ப் பண்ணுறா அவருக்கு வேண்டியது என்னென்னா இவர் நல்ல ஒரு புக் ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ரீடிங் ஹேபிட் உள்ளாது அதனால நினச்சிடான்னா அவருக்கு பிடிச்சமான நிறைய புக்ஸு நினச்சிடறான் அவருக்கு பிடிச்சமான மேஜிக் புக்ஸை நிறைய நினைச்சிடான் வச்சிட்றான் அவருக்கு வேண்டிய வாட்டர்ஸ் அண்ட் தின்பண்டங்கள் எல்லாத்தையும் வச்சு ஹைட் பண்ணி நினைச்செஞ்சிட்றான் அவரை அனுப்பிடுறான் ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் குன்சாலோ நான் ப்ராஸ்பரோ அண்ட் இஸ் டாட்டர் மிராண்டா கேம் டு ஒன் ஐலண்ட் அண்ட் லீவ் இன் எ கேவ் இப்போ அந்த ப்ராஸ்பராவும் அவனுடைய டாட்டர் அது பிலோ இன் த்ரீ இயர்ஸ் அவனுடைய டாட்டர் அப்படியே நினச்சிடான் நாடு கடத்திடுறாங்க இவன் வந்து அந்த ஐ ஒரு ஆலை இல்லாத ஒரு ஐலேண்டில் ஒரு கேவில் நினைச்சுறாங்க இவங்க இருக்காங்க ப்ராஸ்பராவும் அவனுடைய டாட்டர் மிராண்டாவும் நினைச்சாங்க இருக்காங்க விச் சைக்கோரஸ் இம்ப்ரிசன்ட் மெனி குட் ஸ்பிரிட்ஸ் இந்த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீஸ் இந்த சைக்கோரோஸ்ங்கிறவன் நிறையா குட் ஸ்பிரிட் நல்ல ஆவிகள் நினச்சிருக்கா இங்கே சிறை பிடிச்சு வச்சுருக்கா அந்த ஆவிகள் நினச்சிருக்காங்க அந்த மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க ப்ராஸ்பரோ ரிலீஸ் த ஜென்டில் ஸ்பிரிட் யூஸிங் ஈஸ் மேஜிக்கல் பவர் ஏற்கனவே நம்மளுடைய ப்ராஸ்பரோங்கிற கேரக்டர் நல்ல ஒரு மேஜிக்கல் ஸ்பிரிட் புக் வாஸ்த்து அதில் நினச்சிருக்கேன் அதிகமாக மேஜிக்கல் பவர் இருக்கிறனால இவருடைய தன்னுடைய மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி ரிலீஸ் த ஜெண்டில் ஸ்ப்ரிட் யூஸிங் இஸ் த மேஜிக்கல் பவர் அவர் அந்த மியூசிக்கல் அந்த அந்த தன்னுடைய மேஜிக்கல் ஸ்பிரிட்டில் தன்னுடைய அந்த ஜென்டில் ஸ்பிரிட்ஸை ஃபுல்லாக நினச்சிராரு ரிலீஸ் பண்ணிடுறாரு ப்ராஸ்போ ரியலைஸ்ட வயலண்ட் ஸ்ட்ராம் இன் த சி டு ரீக் த ஸ்பிரிட் ஆஃப் எனிமீஸ் இப்போ அவருடைய மேஜிக்கல் பவரில் திடீர்னு நினைச்சாருன்னா அந்த சீல ஒரு வயலண்ட் ஸ்ட்ராங் ஒரு பெரிய கடல் புயல் என்ன செய்கிறாரு உருவாக்குறாரு ஏன் உருவாக்குறாரு அப்படின்னா அவர் பார்க்குறாரு அவருக்கு முன்னாடி ஒரு சீல வந்து ஒரு ஷிப் என்ன செஞ்சுகிட்டே இருக்குது வந்துட்டுருக்கு ஆஃபீஸ் ஏனிமிஸ் அதில் நிறைய என்ன செய்கிறாங்க அவனுடைய ஏனிமீஸ் இருக்காங்க ஏனிமிஸ் யாரெலாம் வர்றாங்க அப்படின்னா அதில் வரக்கூடியது யாருன்னா த கிங் ஆஃப் நேப்பல் அவருடைய சன் ஃபெட்டினாட் அவனுடைய ஓன் பிரதர் ஆண்டானியோ ஆண்டானியோவும் அவனுடைய நேப்பல் கிங்கு அவனுடைய பையன் ஃபெர்டினாட்டோ இவனுடைய இதுவனால தான் யார் நாடு கடத்தப்பட்டா இந்த ப்ராஸ்புரை நாடு கடத்தப்பட்டான் உடனே என்னச்சிடான் தன்னுடைய ஸ்பிரிட் நீவி ஸ்பிரிட்டை வச்சு என்ன செய்றான் ஒரு பெரிய ஸ்ட்ராங் உருவாக்கி அதை என்னச்சிடா வயலண்ட் ஆக்கி அந்த கடலினுடைய ட்ராவல் என்ன செஞ்சிடறான் அறிச்சு உழைச்சி ஆர்டர்ட் ஏரியல் டு டோமெண்ட் த இன்மேட்ஸ் ஆஃப் த ஷிப் ஹி ஆர்டர் த ஏரியல் ஏரியலுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க ப்ராஸ்பரோ அந்த அந்த வரக்கூடிய எல்லா இன்மேட்ஸும் என்ன செஞ்சிரு அவங்களுடைய ட்ராவல் என்ன செஞ்சிடக்கூடாது பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அதை என்ன செஞ்சிரு சிதைச்சிருன்னு சொல்லி என்ன ஒரு இந்த டெம்பஸ் உருவாக்கி என்ன செஞ்சிடறாங்க அதை கொலாஃப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த டைமில் அந்த ஷிப்பில் வந்த கிங் ஆஃப் நேப்பல் பிராஸ்புரோனுடைய ஓன் பிரதர் ஆண்டனியோ அந்த கிங்கினுடைய சன் ஃபெர்டினாட் எல்லோரும் ரொம்ப நினச்சிருக்காங்க பயந்து போய் அது அடுத்த என்ன செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க இருக்காங்க அப்போ அவங்களுடைய எல்லோரும் நினச்சிருக்காங்க ஒரு அவங்க இருந்த அந்த இந்த பிராஸ்புரோ இருந்த தீவுலேயே நினைச்சிருக்காங்க வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ஏன்னா அவங்களோட அவங்க ஷிப்புன்னுடைய கண்டிஷன்ஸ் வந்து என்ன செஞ்சது பேட் ஆகிடுது இந்த டைமில் நேராக அவங்க ப்ராஸ்பரோ இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட்லேயே என்ன செஞ்சாங்க வந்துடுறாங்க ஸோ அந்த டைமில் ஃபெர்டினாண்ட் வாஸ்த செகண்ட் ஹியூமன் ஹூம் மிராண்டா ஹேட் சீன் ஆன் த ஐலேண்ட் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் ஃபெர்டினாண்ட் வாஸ் எ செகண்ட் ஹியூமன் இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருக்குது என்ன கொடுக்காங்கன்னா ப்ராஸ்பரோவும் அவனுடைய டாக்டரும் தான் ஈஸிலிவின் டுவெல் இயர்ஸ் அந்த ஐலாண்டில் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷம் அனுச்சிராங்க இருக்காங்க அந்த மிராண்டா தன்னுடைய ஃபாதர் ப்ராஸ்பரோவும் தவிர வேறு யாருமே அங்கே கிடையாது ஸோ இப்போது இந்த ஃபர்டினாண்ட் வாஸ் செகண்ட் ஹியூமன் இப்போது வந்து அவன் ஃபாதருக்கு அப்புறம் யாரை தான் அவள் பார்க்குறா இந்த ஃபர்னினாண்டு தான் நினச்சிரா பார்க்குறா ஹூம் மிரண்டா ஹேட் சீன் ஆன் த ஐலேண்ட் அப்போது அந்த ஒரு ஆண் அப்படிங்கும்போது ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் பார்க்குறது அந்த ஃபாதருக்கு அப்புறம் அந்த ஃபெர்டினாண்டை மட்டும்தான் இவன் நினச்சிடான் பார்க்குறான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேர்ள் மிரண்டா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஸோ இங்கே ஒரு சந்தர்ப்பம் என்ன வருதுன்னா அந்த மிரண்டாவும் அந்த ஃபெட்டினாடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிராங்க பார்க்குறாங்க மிரண்டா அண்ட் ஃபெர்டினன் ஃபால் அண்ட் த லவ் அட் த ஃபஸ்ட் சைட் இவங்களுடைய முதல் பார்வையில் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்துடுது லவ் ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இங்கே அவருடைய ஆஃப்டர் ஹீஸ் ஃபாதர் இதை அவர் என்ன செய்கிறாரு ஃபாதர்னு ப்ராஸ்புரை என்ன செய்கிறாரு பார்க்குறாரு ஏன்னா இவன் வந்து முதல் முதல்ல தன்னுடைய அப்பாவை தான் பார்க்குறா அதுக்கப்புறம் அவள் பார்க்குற முதல் ஆன் அந்த ஐலாண்டில் யார் தான் அந்த ஃபெர்டினாண்ட் தான் ஸோ இதை அவ அந்த ஆஃப்டர் இஸ் ஃபாதர் அவர் பார்க்குறாரு ப்ராஸ்ப்ரோ வாண்டட் டு டெஸ்ட் ஃபெர்டினான் அண்ட் கேவ் த சர்வ் டாஸ்க் ஆஃப் த பெர்ஃபார்ம் சிவியர் டாஸ்க் ஆஃப் த பெர்ஃபார்ம்னால் என்னென்னா அவருக்கு இந்த ப்ராஸ்ப்ரோ வாண்டட் த டெஸ்ட் அவருக்கு சில டெஸ்ட்லாம் கொடுக்காங்க யாருக்கு ஃபெர்டினாண்ட ஏன்னா தன்னுடைய மகள் அவன் என்ன அவன் விரும்புகிறான் ஸோ இவன் இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அவனை ஏற்கனவே நாடு கடத்தின அந்த சனுடைய ச கிங்கினுடைய சன் தானே அதனால் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் யோசித்துட்டு இந்த பிராஸ்பரோ அவனுக்கு சில அவனை டெஸ்ட் பண்ணுறக்கா டீவிய சிவியர் டாஸ்க் கொடுக்க அவனுக்கு நிறைய நினைச்சாங்க அவனை வச்சு வேலை வாங்குகிறாங்க ஸோ அவனை பெரிய பெரிய கட்டை எடுக்க சொல்கிறது த தன்னுடைய இந்த ஸ்லேவ்ஸை அதாவது அடிமை மாதிரி அவனை என்ன செஞ்சாங்க வேலை வாங்கினாங்க ப்ராஸ்பராக வந்து வேலை வாங்குறது மீன்ஸ் அந்த டெஸ்ட் ஆஃப் த ஃபெர்டினான்ட் அவனுடைய அவனை அவளுக்கு டெஸ்ட் பண்ணுறான் அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு ஒர்க் பண்ணுறான் தன்னுடைய மகளை வச்சு அவனால் நினைச்சி முடியும் காப்பாற்ற முடியுமா சில விஷயங்கள் அவன் நினச்சிடறான் யோசித்து பண்ணுறான் மிரண்டா வாஸ் அட்ராக்ட் பை ஃபெர்டினாண்ட் மிரண்டா வந்து இப்போ அட்ராக்ட் பை ஃபெர்டி ஃபெர்டினாண்டாம் நினைச்சா மிரண்டா அட்ராக்ட் ப அதாவது அதை அட்ராக்ஷன் ரெண்டு பேரும் நினச்சிடறாங்க விரும்புகிறாங்க யூ ஹேட் மோட் கன்சன் டுவர்ட்ஸ் ஹிம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சுறாங்க பேசிக்கிறாங்க கன்சன் டுவார் இப்போ வந்துச்சுறான் இவள் அவனுக்கு அதிகமாக வேலை பழுவ கொடுக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜினாட்டை வந்துட்டு இவன் மிரண்டை சொல்கிறான் எங்கள் அப்பா நினைச்சாங்க அந்த கேவுக்குள்ளே தான் இருக்காங்க உங்களுக்கு நான் வேணால் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவனுடைய வேலைகளை கொஞ்சம் இவன் நினச்சிடறா ஷேர் பண்ணுறான் இப்போ வந்து நினச்சிரா ஷேர் பண்ணுறான் ஸோ அந்த டைம் வந்து அந்த ஃப்ரிட்ஜினாட்டை நினைச்சிடறான்னா அதை இஸ் டிஸ்லைக்ட் நான் நீ அதை வேண்டாம் நீ பண்ணக்கூடாது எனக்கு கொடுத்த வேலையை நான் நினச்சிடறேன் கரெக்டாக பண்ணுறேன்னா இதை வந்து அந்த என்ன செய்கிறான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கான் இவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் இவனுடைய வியூ எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நினச்சிடறான் பார்த்துட்டே இருக்கான் த கிங் ஆஃப் நேப்பல் அண்ட் ஆன்டனியோ ரிப்பண்ட் த இன்ஜஸ்டிஸ் தி ஹேட் டான் டு ப்ராஸ்பரோ இந்த டைமில் தான் அந்த கிங் நேப்பலும் அவனுடைய ஓன் பிரதர் ஆண்டனியோவும் ரிப்ளேட் த இன்ஜஸ்டிஸ் தே ஹே டன் டு ப்ராஸ்பரோ ப்ராஸ்பரோட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் என்ன நினைச்சிரு மன்னிச்சிரு நாங்கள் வந்து நினச்சிட்டோம் உன்னை தப்பு பண்ணிட்டோம் உன்னை நாடு கடத்திட்டோம் இல்லையா அந்த அவங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ராஸ்பரோ ஆண்டிக் இஸ் டாட்டர் மிரண்டா வேர் எக்ஸைல் இஸ் பிரதர் ஆண்டானியோ பிரதர் ஆன்டனியோவோட தான் அந்த எக்ஸ்கைல் நாடு கடத்துகிறாங்களா அந்த டைமில் வந்து இவன் அதை நினச்சிடறான் நீ செஞ்சது வந்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து என்னை கேட்குறான் அவனுடைய மகன் வந்து கேட்குறான் அப்போ அவனுடைய ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் நினச்சிடான் இந்த ப்ராஸ்பரோ சொல்கிறான் தன்னுடைய மகன் மிராண்ட்ட சொல்கிறான் ஈஸ் எ லிட்டில் பேபி உனக்கு வந்து மூணு வயசு பிஃபோர் இன் த்ரீ இயர்ஸ் ஏற்கனவே இந்த ப்ராஸ்பரா வந்து ஒரு ராஜ்யத்தில் அவன் ஒரு ஒரு குட்டி ராஜா இல்லையா அப்போ அந்த டைமில் வந்து என்னுடைய பிரதர் ஆண்டனியோவும் த கிங் என்ன நினைச்சுறாங்க என்ன சில விஷயங்களை என்ன செஞ்சிட்றாங்க ஏமாற்றி ஒன்று மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு கிரியேட் பண்ணி என்ன என்ன செஞ்சாங்க நாடு கடத்திடுறாங்க ஸோ அதனால் நானும் நீயும் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகாட்டை முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படி என்ன செய்கிறாரு இந்த ப்ராஸ்பரோ என்ன சொல்கிறார் சொல்கிறார் அதனால் தான் இவங்க என்ன செய்கிறாங்க அந்த கிங் நேப்பலும் அவனுடைய ஓன் பிரதர் ஆண்டனியோவும் செய்கிறாங்க ரிப்ளைடு

மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நினச்சிடறாங்க ஹி ரெஸ்டோட் டு த டியூக் டம் மிலன் அதுக்கப்புறம் இந்த ப்ராஸ்பரை நினச்சிடறா அந்த இடத்த விட்டு நினச்சிராங்க கிளம்புறாங்க பிஃபோர் ப்ராஸ்பர் லெஃப்ட் த ஐலேண்ட் ஹி ஹேட் டிஸ்மிஸ்ட் ஏரியல் ஃப்ரம் த சர்வீஸ் டு த கிரேட் ஜாய் ஆஃப் த லிவிங்லி லிட்டில் ஸ்பிரிட் அதுக்கப்புறம் தன்னுடைய தான் அந்த ஐலேண்டை விட்டு அவன் அந்த கிங்டம் அவனுடைய மகா மிரண்டா அதுக்கப்புறம் த அந்த மிரண்டா மிரண்டாவை ஏற்கனவே யார் வந்து லைக் பண்ணுறா ஃபர்னினாண்டோ இவங்களுடைய எல்லாருடைய மொத்தத்தையும் சேர்ந்து என்ன ஏன் அந்த ஷிப்பை கொண்டு வந்தாங்களோ அந்த ஷிப்பை நினைச்சிருக்கான் இவன் மேஜிக்கல் பவரில் மறைச்சி வச்சிருந்தான் ஹைட்ரேட் பண்ணி வச்சுருந்தான் இது அப்புறம் திருப்பி கொண்டு வந்து அதே ஷிப்பில் அவங்க நினைச்சாங்க ட்ராவல் பண்ணுறாங்க சேம் டைம் இந்த இடத்துல நினைச்சாவன் தன்னுடைய மேஜிக்கல் பவருக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ண அந்த ஏரியலையும் என்ன செஞ்சான் ஃப்ரீ பண்ணி விட்றான் த கிரேட் ஜாய் ஆஃப் தட் லிவிங் த லிட்டில் ஸ்ப்ரிட் நீங்களாம் நினச்சிருங்க ஏரியில் விருத்து நீங்களாம் நினைச்சிங்க மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடுறாங்க இந்த சப்ளிமெண்ட்ரி நினச்சிராங்க முடிக்காங்க சரி த எண்ட் ஆஃப் த ட்ராமா அந்த ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங் ட்ராமா நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒன்று ஒன்று அழகாக மேட்ச் ஆகும் அந்த ஹீரோ ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஆண்டனியினுடைய ஆன்டனியாவும் கிங் நேப்பலும் ஃபஸ்ட் டைம் இவங்களுடைய ஐலாண்டுக்கு வரும்போது தன்னுடைய பிரதர் பிராஸ்புரவை பார்க்கும்போது அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன என்னச்சாங்க தான் பண்ண தப்ப செய்கிறாங்க சொல்கிறாங்க இன்ஜஸ்டிஸ் ப டு த ப்ராஸ்புரம் பிராஸ்புரா அதுக்கப்புறம் ஃபர்கிவ் தான் அதை நினைச்சாங்க மன்னிச்சு என்ன செஞ்சிட்றான் எல்லோரும் சேர்ந்துடுறாங்க மீண்டும்மாக அவன் என்ன செஞ்சிடறான் மறுபடியும் வந்து டியூப்தம் ஆஃப் த மில்லியன் மறுபடியும் ப்ராஸ்பராக வந்து செஞ்சிடறான் ஒரு சிற்றரசராகவே அந்த இடத்துல வந்துடுறான் ஸோ இதுதான் இந்த சான் இந்த சாரி டெம்பர்ஸ்டினுடைய ஸ்டோரி ஒன்றுங்க பார்த்துக்கோங்க இந்த டெக்ஸ்டல் எக்ஸசைஸில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் டேஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் இந்த டேஸ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் ஆல் ஸ்பிரிட்னுடைய சீஃப் யார் சைக்கோரஸ் காலிபன் ஏரியல் ப்ராஸ்பரோ இதில் ஆன்சர் என்னென்னா ஏரியல் த செகண்ட் ஒன் டேஸ் ரேஸ் த ட்ரெட் ஃபால் ஸ்ட்ராம் டேஸ் ரேஸ் த ட்ரெட் ஃபால் ஸ்ட்ராம் காலிபன் ப்ராஸ்பரோ மிராண்டா சைக்கோரஸ் யார் இந்த ட்ரெட் ஃபால் ஸ்ட்ராமாக ரைஸ் பண்ணது ப்ராஸ்பரோ ப்ராஸ்பரோ தான் நினைச்சிடான் அவன் மேஜிக்கல் பவரில் அந்த ஸ்ட்ராம் நினச்சிடறான் ரைஸ் பண்ணுறான் மிரண்டா வாஸ் ப்ராட் டு த ஐலேண்ட் மிரண்டா வாஸ் ப்ராட் டு த ஐலேண்ட் டேஷ் டேஷ்யர்ஸ் எத்தனை வருஷம் மிரண்டா என்ன நினைச்சிட்றான் அந்த ஐலேண்டில் இருந்தான் ஃபோர்டீன் டென் டுவெல் ஃபைவ் சரி லெசன் பேக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் இருக்கும் Yeah, Miranda was brought at, to the island 12 years ago. The third one answer, 12. Prospero ordered Ariel to bring Dash to his place. Prospero ordered Ariel to bring Dash to his place. Gonzalo, Ferdinand, King of Naples, Antonio. இந்த ப்ராஸ்பரோ ஆர்டர் டூ எதை கொண்டு வர சொல்கிறான் அப்படின்னா கன்சாலாவை கொண்டு வர சொல்லலை ஃபெர்டினாண்டை கொண்டு வர சொல்கிறான்னா கிங் ஆஃப் நேபாளியாக ஆன்டோனியாவின் ஃபெர்டினாண்டை தான் கொண்டு வர சொல்கிறான் அந்த இடத்துக்கு என்னச்சதுதான் கொண்டு வர சொல்கிறான் அவன் அவனுடைய ராஜதந்திரம் இதில் தான் என்னைச்சது தெரியுது ஏன்னா அந்த கிங் நேபள் பிரின்சஸ் வந்து இந்த ஃபெர்டினாண்டு இவனை என்ன செஞ்சான் கொண்டு வர சொல்கிறான்னா தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு வச்சுட்டானா அந்த அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம் அந்த கிங் நேப்பில் தான் கைவசம் படுத்திக்கலாங்கிறதுனால அந்த எண்ணத்துனால தான் அவன் சொன்னான் ஏரியல்கிட்ட யார் கொண்டு வந்து சொல்கிறான்னா ஃபெர்டினாண்டு ஸோ ஆன்சர் இன் பி நான் ஃபிஃப்த்து ஒன் ஹி ஹேட் ப்ரொவைடட் ப்ராஸ்ப்ரோ ஃபார்ம்லி விச் புக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆன்சர் ஆன்டனியோ ஃபெர்டினான் குன்சாலா ஆன்டனியோ ஸோ ஆன்டோனிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ஆன்டோனியோ ஹி ஹேட் ப்ரொவைடர் ப்ராஸ்ப்ரோ ஃபேம்லி வித் புக்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் முதல் முதல்ல ஃபெட்டினாண்டை நாடு கடத்தும் போது அவனுக்கு அந்த புக்கு அவனுக்கு கொடுத்த அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் யார் கொடுத்தா அப்படின்னா ஆன்டோனியோ கொடுக்கத்தானா ஃபெட்டினாடு கொடுத்தானா கொன்சாலை கொடுத்தான் அப்படின்னா கொன்சாலோ கொன்சாலங்கிற ஒரு ஆள் தான் என்ன செஞ்சாங்க அவனுக்கு என்ன செய்ய ஹெல்ப்லாம் அந்த ப்ரொவைடர்ஸ் நிறைய நினைச்சது பண்ணினது பண்ணுனது கொன்சாலா சிக்ஸ்த் ஒன் த செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிரண்டா சா த ஐலேண்ட் வாஸ் இந்த மிரண்டா ரெண்டாவது பார்த்த ஒரு ஹியூமன் யார் அப்படின்னா ஏரியல் ப்ராஸ்பரோ ஃபெர்டினான் கொன்சாலா இதில் ஆன்சர் வந்து ஃபெர்டினான் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் Identify the character and/or speaker. Identify the character or speaker. Who says the word from the character or speaker? First one: She imprisoned the spirit in the bodies of large trees. She imprisoned the spirit in the bodies of la large trees. Say, She, who is the word? She. The answer is the answer is Psychorus. Answer is Psychorus. The second one, he was the chief of all spirits. He was the chief of all spirits. Who is he? Yar the chief? the chief in the spirit chief The answer is Ariel. Answer is here yeah, yell. Yeah. Third one. I was Duke of Milan and you were a princess. I was Duke of Milan and you were a princess. So I who is he? I, the character Yare, I was a Duke of Milan, Duke of Milan, the Prospero is a Duke of Milan. Answer is Prospero. ஃபோர்த் வாட் அ ட்ரபுள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தேன் வா வாட் அ ட்ரபுள் மஸ்ட் ஐ ஹவ் பீன் டு யூ தேன் சே ஹூ சேஸ் த வேர்ட் வாட் அ ட்ரபுள் சே மிரண்டா சேஸ் த வேர்ட் இதை ப்ராஸ்பரோஸ் சொல்கிறா ப்ராஸ்பரோட்ட நான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபுளாக இருந்தனும் இவ்வளோ நாளாக நான் என்ன செஞ்சேன் உங்கள்கிட்ட Trouble I have been to you then. Now, I will say, answer is Miranda. Fifth one. Now, pray tell me, sir, your reason for raise this sea storm. Now, pray tell me, sir, you, your reason for raising this sea storm. Who says the word? Say, நீங்கள் சொல்லுங்க ஏன் இந்த ஸ்ட்ராமாக என்ன செஞ்சேன் உருவாக்குனீங்கன்னு எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறது யார் மிராண்டா சே சே த வேர்ட் ஆன்சர் இஸ் மிராண்டா நவ் த சிக்ஸ்த் ஒன் ஐ வில் சூன் மூவ் யூ ஐ வில் சூன் மூவ் யூ ஹூ சே த வேர்ட் ஐ வில் சோன் மூவ் யூ த த கேரக்டர் இஸ் த ஏரியல் ஐ வில் ஜோன் மூவ் யூ ஐ வில் ஜோன் மூவ் யூ the seventh one i will tie you neck and feet together i will tie your neck and feet together who says the word say prospero prospero say the word i will tie to you neck and feet together the eighth one i must finish my task before i take my rest

பிரதர்ஸ் ஃபார் குனர்ஸ் எனக்கு மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொன்னது யார் அந்த பிரதர் யார் ஆன்டானியோ அந்த ப்ராஸ்பரோ ப்ராஸ்பரோவினுடைய பிரதர் ஆன்டானியோ சரி இந்த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நிச்சயமாக நினைச்ச படிச்சுக்கோங்க இதில் இருந்து தான் நினச்சிவாங்க கேட்பாங்க தென் இந்த புக் பேக் எக்ஸசைஸில் கொஸ்டின் ஆன்சர் அண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க இந்த ஹோம்ஒர்க் நாளைக்கு உங்களுக்கு அந்த டெக்ஸ்டுவல் ஹோம் ஒர்க் என்னென்னா ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அந்த இதை என்ன செய்ய நீங்கள் எனக்கு எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தேங்க்யூ